வணக்கம். இது ஐபிசு தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் அனுரவின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அறிக்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் கத்தோலிக்க திருச்சபை. யாழில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தீபகத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிறார் ஐங்கரநேசன். இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள ஈரான் சேனாதிபதி கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் திமுக மற்றும் பாஜக முறைகேடுகளை செய்ததாக எடப்பாடி குற்றச்சாட்டு. ஈரானை தொடர்ந்து ஈராக்கில் தாக்குதலை மேற்கொண்ட இஸ்ரேல் சேத விவரங்களை வெளியிட மறுத்த ஈரான். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணி தலைவிலான தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பது தொடர்பில் சமர்ப்பித்த முன்மொழிவுகளை இலங்கை கத்தோலிக்க திருச்சபை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு கட்சிகளுடனான கொழும்பு பேராயர் கடத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்திப்பு தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2019 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தமது ஆட்சியின் போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவை கொழும்பு பேராயர் கதிலார் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தன. பேராயருக்கும் இரண்டு அரசியல் கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பு தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இரண்டு கட்சிகளாலும் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை ஆராய வேண்டுமெனவும் இதனைத் தொடர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்டந்தி ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். அத்துடன் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இரண்டு கட்சிகளினதும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொண்டமை அவற்றை ஏற்றுக்கொள்வதென அர்த்தமல்ல எனவும் அவர் விளக்கியுள்ளார். எதிர்காலத்தில் வேறு அரசியல் கட்சிகள் இவ்வாறான அறிக்கைகளை முன்வைக்க விரும்பினால் அவற்றையும் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்டம் மற்றும் உதைப்பதான மைதானம் அமைந்தால் அயற்பிரதேசங்கள் மாரிக்காலத்தில் வெளுகத்தில் மூழ்கும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் எச்சரித்துள்ளார். குறித்த பகுதியில் துடுப்பாட்டம் மற்றும் உதைப்பதான மைதானம் அமைந்தால் ஏற்படும் சாதக பாதகங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஜாழ்ப்பாணத்தை வரவேற்கும் செம்மணி வளைவு பகுதியை அண்டிய நிலப்பரப்பில் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மற்றும் உதைப்பந்தாட்ட மைதானத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் மழை நீர் வழிந்தோடும் வழிகள் இருப்பதனால் மைதானங்களை அமைப்பதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 12 நேரில் சென்று பார்வையிட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விவசாயம் மற்றும் நீர் வழிந்தோடும் பொறிமுறையை உள்ளடக்கியதான தீர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து காணொலி வடிவிலான திட்ட வரைவை தனக்கு தருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் குறித்த பகுதியில் துடுப்பாட்ட மைதானம் அமைந்தால் அயல்பிரதேசங்கள் மாரிக்காலத்தில் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயமும் கோடையில் கடும் நீர் பஞ்சத்திற்கு ஆளாகும் அபாயத்திற்கும் நேரிடும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் எச்சரித்துள்ளார். அத்துடன் யாழ்நகரின் நுழைவாசல் என்பதற்கான செம்மணி பகுதியில் துடுப்பாட்ட மைதானத்தை அமைப்பதற்கு முற்படுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல எனவும் இதுவரையில் அபிவிருத்திகள் எதனையும் காணாத தீவக பகுதியொன்றிலேயே குறித்த மைதானத்தை நிறுவுவது சாலச்சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்தால் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் பாரியளவில் பாதிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகருமான ருவன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வியகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ருவன் விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிலை காரணமாக உலக நாடுகள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்க ஆரம்பித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் போர் நிலை தீவிரமடைவது இலங்கையை பாதிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான ருவன் விஜயவர்த்தன எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக இலங்கையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் இலங்கைக்கான பயணத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயம் தொடர்பில் பேச்சுக்களை முன்னெடுப்பார் என ருவன் விஜயவர்த்தன மேலும் கூறியுள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு பயணம் செய்யவிருக்கும் நிலையில் இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு சபையும் அமெரிக்க புலனாய்வு பிரிவினரும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் செய்யுமாறு 3 மாதங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஈரானின் நிதியுதவியுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்படவுள்ள உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கே கோரியிருந்தார். இதற்கமைய இந்த விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக எதிர்வரும் புதன்கிழமை இப்ராஹிம் ரைசிம் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் அவர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளதோடு ஈரானிய சிரேஷ்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குழுவொன்றும் அண்மையில் இலங்கைக்கு பயணம் செய்து ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணம் தொடர்பில் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர்பட்ட படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர்பட்ட படிப்புகள் பீடத்தின் தற்போதைய பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணதாசனின் பதவிக்காலம் எதிர்வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான விசேட பேரவை அமர்வு இன்று பிற்பகல் துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சத்ரராஜா தலைமையில் நடைபெற்றது. குறித்த பீடாதிபதி தெரிவுக்காக முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வணிக பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் கணக்கியல் துறை சிரேஷ்ட பேராசிரியருமான தி வேல் நம்பி, விஞ்ஞான பீடத்தின் ரசாயனவியல் துறை தலைவர் பேராசிரியர் கு வேலாயுதமூர்த்தி மற்றும் விலங்கியல் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் க கஜபதி ஆகியோர் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். பீடாதிபதி தெரிவுக்கு ஆர்வத்தை வெளிப்படுத்தியவர்களின் சுய சமர்ப்பணம் இடம்பெற்றிருந்த நிலையில் 2 பேராசிரியர்கள் வருகை தந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற வாக்களிப்பின் போது சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல் நம்பி வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னிலை பெற்ற நிலையில் உயர்பட்ட படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 4 நாளுக்கு 2000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா கல்வி இராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்த் குமார் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 4 நாளுக்கு 1700 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு போதாது என ஸ்ரீலங்கா கல்வி இராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். எனவே குறைந்தபட்சம் 4 நாளுக்கு 2000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிகபட்சமாக 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பிற்கே தோட்ட நிறுவனங்கள் தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது எனவும் 2000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தோட்ட நிறுவனங்கள் இலாபம் இல்லை என தெரிவிப்பது பொய்யெனவும் அவ்வாறு நஷ்டம் ஏற்பட்டால் தோட்டங்களை அரசிடம் கையளிக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் சேவைகளை பொதுமக்களுக்கு நடமாடும் சேவை மூலம் வழங்கும் செயற்திட்டம் மன்னாரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. நடமாடும் சேவையில் 36 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டு தமது சேவைகளை வழங்கியுள்ளன. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஏற்பாட்டில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தலைமையில் குறித்த நடமாடும் சேவை இடம்பெற்று வருகின்றது. நடமாடும் சேவையில் இராஜாங்க அமைச்சர் காதன் மஸ்தான் உள்ளடங்கலாக திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இன்றைய தினம் ஆரம்பமான குறித்த நடமாடும் சேவை நாளை வரை இடம்பெறவுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று சட்டரீதியாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் எத்தனித்துள்ள 100க்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் குறித்த நடமாடும் சேவையில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திய சம்பத் மெரன்சிகே கூறியுள்ளார். சுற்றுலாத்துறைக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அண்மையில் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை
படிப்படியாக தளர்த்தப்படும் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டிய அண்மையில் தெரிவித்தார். இதற்கமைய ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக சில வாகனங்களை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நடவடிக்கை கொத்த வகையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யவும் அனுமதி வழங்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரியுள்ளது. இதன்படி 3 முதல் 7 வருடங்களுக்குள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என அந்த சங்கத்தின் தலைவர் இந்திகர் சம்பத் மெரின்ஸ்கே தெரிவித்துள்ளார். புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையின் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரி வருமானம் பாதிக்கப்படாதெனவும் இந்திகர் சம்பத் மெரின்ஸ்கே சுட்டிக்காட்டியுள்ளார். நுவரெலியாவில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய பெண் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயணித்த வாகனத்தை சோதனையிட்ட போதே ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா டொபாஸ் பகுதியில் போதைப் பொருட்களுடன் பிரித்தானிய பெண் ஒருவர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 19 கிராம் குஸ் போதைப் பொருளும் 3 கிராம் கேஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. நுவரெலியா பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஆணொருவரும் 35 வயதான பிரித்தானிய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சஜித் அனுரவின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை அறிக்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் கத்தோலிக்க திருச்சபை. யாழில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தீபகத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிறார் ஐங்கரநேசன். இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள ஈரான் ஜனாதிபதி கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் திமுக மற்றும் பாஜக முறைகேடுகளை செய்ததாக எடப்பாடி குற்றச்சாட்டு. ஈரானை தொடர்ந்து ஈராக்கில் தாக்குதலை மேற்கொண்ட இஸ்ரேல் சேத விவரங்களை வெளியிட மறுத்த ஈரான். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.